Hello friends, welcome to Besties Tamil. இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பிரியாணி அல்லது பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பீட்ரூட்ல தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். சோ வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த குட்டி ஸ்பூன்ல 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க விட்டுறலாம். ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன், ஒரு ஏலக்காய், ஒரு இன்ச் பட்டைய உடைச்சு போட்டிருக்கேன், ஒரு ஸ்டார் அனிஸ், 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கசக்கசா போட்டுக்கலாம். கசகசா வந்து ஆப்ஷனல் தான். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது சீக்கிரமா வதங்குறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவை நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இப்ப நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 மீடியம் சைஸ் பீட்ரூட்ல நல்லா துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நம்ம பீட்ரூட் பேஸ்டா கூட அதை சேர்க்கலாம். இது கண்டிப்பா 1-5 நிமிஷம் நல்லா வதங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். 1 பெரிய தக்காளிய சேர்த்திருக்கேன், சின்ன சின்னதா வெட்டி, அது சீக்கிரம் வதங்குறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் ஃபைனா சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். புதினா இல்லைனா கூட நல்லா தான் இருக்கும். 1/2 கிளாஸ் அரிசிய, பாஸ்மதி அரிசிய வந்து 1/2 hour ஊற வச்சு இப்ப நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாம ஜென்டலா 1 மிக்ஸ் கொடுத்துடலாம். இது பாஸ்மதியில தான் செய்யணும்னு இல்ல, நீங்க வெரைட்டி ரைஸ் வந்து எந்த அரிசியில பண்ணுவீங்களோ அந்த அரிசியில கூட இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். இப்ப நான் வந்து 1 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் அந்த அளவுல தண்ணி எடுத்து இதை சேர்த்திருக்கேன். நான் கொஞ்சமா தயிர் ஆட் பண்றேன். ஃப்ரெஷ் கர்டா தான், ஒண்ணு கூட நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் வந்து ஆப்ஷனல் தான். இப்ப நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கொஞ்சம் கரெக்டா இல்லாம கொஞ்சம் 1 பிஞ்ச் ஜாஸ்தி இருந்தா கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு அரிசியோட சேர்ந்து. இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் போட்டுட்டு நான் சிம்ல 1-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஜென்டலா நம்ம கலரி விட்டுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியான நம்மளோட பீட்ரூட் ரைஸ பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா காலியா தான் வரும். இதை நம்ம ரைத்தாவோட சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் எப்பப்போ வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு இமீடியட்டா 1 நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.